அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபில்டர் கோட் இந்த படத்தோட முழு கதையை பற்றி தான் இந்த சேனலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு திருநகையை வந்து அவங்க வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோடனே போலீஸ் வந்து அந்த திருநகையை வந்து வண்டியில் வந்து ஏற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, அந்த 9 கீழே இருக்கு, ரிப்போர்ட்டராக வராங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வராங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த திருநங்கை கோபமாகி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து 8 மிச்சி வந்து வெளியே வந்து நிற்கிறார். நின்னதுக்கப்புறம் வந்து இடம் மற்ற போலீஸ் ஆஃபீஸராக வந்து அந்த திருநங்கையை வந்து பிடிச்சிடுறாங்க. அதுலேருந்து படம் வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு திருநங்கை வந்து சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. சரக்கு அடித்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு வாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை உடனே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து போய் இன்னொரு திருநங்கையை வந்து கூப்பிட்றாங்க. அந்த திருநங்கை வந்து விஜய், இவங்கள தான் வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அவங்கள வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு திருநங்கைக்கு பிரச்சனையாச்சு, தியேட்டர் போயிட்டு வரும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிரச்சனை பண்ணிட்டாங்க, வாங்க உடனே போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து புல்லட்டை கிளம்பி போகிறாங்க. இந்த பெரிய திருநங்கை பேர் வந்து விஜி, இன்னொரு திருநங்கை இப்போ வந்து ஃபோன் வந்துச்சு, அவங்க பேர் வந்து டோரா. இவங்க ரெண்டு பேரும் வந்து புல்லட் எடுத்துகிட்டு போகிறாங்க. புல்லட் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வந்து அந்த திருநங்கை வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, வயிறும் வந்து காயமாக இருக்குது. அவன் உடனே வந்து சொல்கிறாங்க, அவன் நான் தியேட்டர் போயிட்டு வரும்போது அந்த போலீஸ்காரன் வந்து என்கிட்ட வந்து 50 ரூபா கேட்டான், என்னால் தர முடியலன்னொடனே அவன் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த திருநங்கை வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இந்த திருநங்கை வந்து பைக்கிலேருந்து இறங்கி போவாங்க. போகும்போது வந்து மற்ற திருநங்கையெல்லாம் கேட்பாங்க, பொருள் எதை கொண்டு போலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கொசு எதுக்கு பொருள் அப்படி வந்து, கொசுல அடிக்க எதுக்கு பொருள் அப்படின்னு வந்து கேட்டு அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் வந்து அவங்க வந்து வயிற்று கீழே வந்து அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அடிச்சுட்டு வந்தோடனே அந்த போலீஸ்காரன் வந்து எந்திக்க முடியாமல் அப்படியே வந்து உட்காந்துருவான், இனிமேல் எப்படி நான் பண்ணாத அப்படின்னு வந்து அந்த திருநங்கை வந்து சொல்லிட்டு வந்துடுவாங்க. சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த திருநங்கையெல்லாம் இனிமேல் வந்து அவனை வந்து அவங்ககிட்ட வந்து உஷாராக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த திருநங்கைலாம் கிளம்பி வந்து பைக்கில் வந்து போயிட்டுருப்பாங்க இந்த ரெண்டு திருநங்கையும். அந்த பிரச்சனை நடந்த அந்த திருநங்கையும் கூப்பிட்டு வந்து இவங்க மூணு பேரும் போவாங்க. போய் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஏன் இவ்வளோ காசை வச்சுட்டு கையில் சுற்றிட்டுருக்கா அப்படின்னு வந்து அந்த திருநங்கையை பார்த்து வந்து இந்த விஜய் திருநங்கை கேட்பாங்க. இப்போ காப்பாற்றி கூட்டிட்டு போன திருநங்கை பேர் வந்து சாந்தி, இந்த போன் வந்த திருநங்கை பேர் வந்து டோரா, இவங்க பேர் வந்து விஜய். இந்த விஜய் திருநங்கை வந்து அந்த சாந்தி திருநங்கிட்ட கேட்பாங்க, ஏன் இவ்வளோ காசு கையில் வச்சு சுற்றுற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, என் தம்பிக்கும் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி நம்மளை மாதிரி ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சுன்னு அவன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், அதனால் அவனையும் கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன்க்கா, அதுக்காண்டி தான் இந்த காசு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அது சொன்னதுக்கப்புறம் இந்த விஜய் திருநங்கை வந்து இந்த அவன் இதுவும் வச்சுக்கோ, உன் தம்பிக்கு ஆப்ரேஷனுக்கு நாங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இல்லைக்கா 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 வேணாங்கக்கா வேணாங்கக்கா, நான் எப்படியும் காசு தான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இதெல்லாம் வேணாங்கக்கா போதுங்கக்கா அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். சரி ஓகே, இப்போ வந்து உன் தம்பியை வந்து தங்கச்சி ஆக்க போகிறேன், நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் யாரோ ஒரு பெரிய அக்கா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் பாட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கேட்குறாங்க அந்த சாந்தி திருநங்கை கிட்டே வந்து அந்த டோரா திருநங்கை. உடனே வந்து அந்த கான்ட்ரிபியூஷனை வாங்கி இவங்க வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிறாங்க, நாளைக்கு வந்துடுவேன் கரெக்டாக அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் நாளைக்கு கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அப்போ போகிற வழியில் வந்து இந்த திருநங்கையை பார்த்து ஒரு சைக்கிளை போகிற வந்து விசாரிச்சு கூப்பிடுவான். விசாரிச்சு கூச்சோடனே 200 ரூபா ஆகும் பரவாயில்லையா அப்படின்ட்டு வந்து சொல்லி கேட்குறான் இந்த திருநங்கை. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவனை எட்டி முடிச்சுறாங்க, இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வேட்டி விட்றாங்க, அவனை வந்து போயிடுறான். அடுத்த நாள் வந்து அந்த பர்த்டே பார்ட்டி வந்து நல்லா சிறப்பாக நடக்குது. பார்ட்டி ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிறாங்க. அடுத்த நாள் வந்து இந்த விஜயும் அந்த டோரா திருநங்கையும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்தோடனே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து ஃபோன் வருது. யார்கிட்டருந்து ஃபோன் வந்தால் ஒரு ஆசாரிங்கிற அவர்கிட்டருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இது மாதிரின்னு சொல்கிறாங்க. அது வந்து சைலண்ட்டாகவே சொல்கிறாங்க. அது அவர் என்ன சொன்னாலும் வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த டோரா திருநங்கை வந்து இந்த விஜய் திருநங்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, நம்ம இனம் வந்து இது மாதிரி ஏதாவது பிச்சை எடுக்கிறது இது மாதிரி இதில் தான் இருக்குது, நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணி தான் வந்து பெரிய நியூஸில் வந்து வர முடியும் அப்படின்னு வந்து அந்த விஜய் திருநங்கை வந்து சொல்லிகிட்ருக்கு. அடுத்து பார்த்தா அந்த டோரா திருநங்கை வந்து பேசிட்டு போகிறான். அவன் கள்ளக்காதல் பண்ண சரி, அவன் புருஷன்தான் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த அவன் புருஷகிட்ட வந்து அவன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களை வந்து பிரித்து தனியாக வச்சுருக்க, இன்னும் கொழுப்பு இருக்கும், சரி அதுக்கு தான் அவனுக்கு பரிசு தரலான்னு சொல்லி இங்கே இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தனை கொண்டு வந்து ரெண்டு பேரும் அந்த விஜயும் வந்து ரீனா
அந்த டோரா வந்து இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஓ இதுதான் அந்த ஆசாரி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைக்க தொடர்ந்து, ஆமாம் அப்புறம் தான் தெரிய வந்து அந்த ஆசாரி தான் இது மாதிரி பண்ண சொல்லியிருக்காருன்னு. அந்த அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஆசாரி வந்து பார்க்குறாங்க. அந்த ஆசாரி பையன் வந்து அங்கே வந்து டீ கொடுக்குறான் இந்த ரெண்டு திருநங்கைக்கும். ரெண்டுங்க திருநங்கும் இன்னொரு திருநங்கை வந்து இந்த இந்த ஆசாரி பையனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் அங்கிட்டு போய் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து அந்த ஆசாரி வந்து கேட்பாரு, போன காரியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் என்ன அனுப்பி காரியம் எதாவது மிஸ் ஆகுமா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த விஜய் திருநங்கை சொல்லுவாங்க. அந்த பக்கம் வந்து டோரா திருநங்கை வந்து அந்த ரமேஷுங்கிற ஆசாரி பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, என்ன ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை என் ஃபோன் தண்ணியில் வந்துருச்சு அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து சரி இந்தா இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு வந்து அவன் வந்து கொடுத்துட்டு வந்து போவான். கொடுத்துட்டு போயிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட்டு வந்து ரமேஷ்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவான். கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி பைக்கில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இந்த டோராகிட்ட வந்து கேட்பாங்க, ஆளை என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான், அவன் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி சரி ஓகே ஓகே, விஜய் ஏதாவது ஒரு மொபைல் கடையில் நிப்பாட்டுடியா, ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்குறேன். ஏன் நான் உங்கள்கிட்டயும் ஃபோன் இருக்கேன் எங்கள்கிட்டையும் ஃபோன், அப்புறம் ஏன் என் ஃபோன் கடையை நிப்பாட்டுறேன் அப்படின்னு வந்து கேட்பேன். அதுக்கு உடனே வந்து இல்லை ரமேஷோட ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சான், அவனுக்கு வேணும்ல ஃபோன் பேச அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்படி போதா கதை, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கடைக்கு போகிறாங்க. மொபைல் கடைக்கு போனவுடனே மொபைல் கடைக்கு வரணும்னு சொல்கிறேன், காலங்காத்தால் வந்துட்டிங்களா பிச்சை எடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்து அந்த விஜய் திருநங்கை வந்து கோபமாயிடுச்சு. கோபமாயிட்டு வந்து உங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம், உன் கடையில் இருக்க ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் அது, அது இந்த ஐஃபோனு 10 இருக்கா, 10 இருந்தால் இருந்தால் என்னோடய கார்டு இதை வந்து அவன் பின்னாடி வந்து இழுத்துட்டு ஐஃபோன் 10 கூட அப்படின்னு. இல்லை ஐஃபோன் 10 இல்லை மேடம் எங்ககிட்ட. சரி உன் கடையில் இருக்க ரொம்ப பெரிய உயர்ந்த மொபைலை வந்து கொடு, கொடுத்துட்டு இதை கிழிச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவேன். உடனே வந்து அங்கே உள்ள பெரிய மொபைலை வந்து வாங்கி, நல்ல ஹை கிளாஸ் மொபைலை வந்து வாங்கி அந்த கார்டை போட்டு ஸ்வைப் பண்ணிட்டு அவங்க நண்பர் வந்து அங்கே போகிறது முன்னாடி கடைக்கிட்ட சொல்லுவாங்க, எங்களை பற்றி இனிமேல் இது மாதிரி நினச்ச அவ்வளோதான் காடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் திருநங்கை வந்து மாற்றிட்டு வந்து போயிடுவான். அப்புறம் வந்து அந்த விஜய் திருநங்கை, அப்புறம் அந்த டோரா திருநங்கை, அப்புறம் சாந்தி திருநங்கை, மூணு திருநங்கையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த சாந்தி திருநங்கை சொல்கிறேன், என் தம்பிக்கு ஆப்ரேஷனுக்கு தான் பண்ண ரெடி, ஆனால் அவனுக்கு அந்த பால் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா திருநங்கை ஆன சமயத்தில் அதுக்கு தான் காசு இல்லை, அதுக்கு யார்ட்டையாவது 50,000 லோன் வாங்கி தரியா விஜய் அப்படின்னு சொல்லி அந்த விஜய்கிட்ட வந்து அந்த சாந்தி வந்து கேட்குறான். எனக்கு யாரும் தெரியும், நான் எந்த பேங்க்கில் வேலை பார்க்குறேன், நம்மளை பார்த்தா பேங்க்லாம் காசு தருவாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறான். சரி சரி யார்ட்டையாவது காசு கிடைக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அவன் மூணு பேரும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது 5 பசங்க வந்து வரிசையாக வந்து, ஏன் 9 எங்கடி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே வந்து அவங்க பைக்கை நிப்பாட்டி, அவங்க மூணு பேர் பைக்கை நிப்பாட்டி திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தோம்னா அவங்க உள்ள பசங்கள்லாம் வந்து கேட்டுருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து பேங்க்கில் வேலை போடுவேன், அவன்கிட்ட வந்து எங்களுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி தெரியும் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து கேட்குறேன். கத்தி வச்சுட்டு போயிருக்கா. எட்டோடனே வந்து அதுக்கு வந்து சரி சரி வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொன்னோடனே அவனை பிடிச்சி வந்து அவட்ட சாந்திட்டு வந்து கொடுத்துட்றேன், இந்த இவன் என்னோடய நம்பர் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மற்றவனால் வந்து மாட்டி விட்டுறேன். நீ என்ன பெரிய ரவுடி நினச்சியா, எல்லா ரவுடியும் வந்து எங்களை பார்த்தா வந்து விட்டுருவாங்க, நீ என்ன சும்மா வந்து கடைக்குட்டி உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி விஜய் திருநங்கை வந்து மற்றவனால் வந்து மாட்டி அனுப்பிச்சுட்ருவான். இந்த பேங்க்கார்ட்ட மட்டும் நாளைக்கு மட்டும் லோன் கிடைக்கல அவ்வளோதான் நீ காடி அப்படின்னு சொல்லி மாட்டி அவனை வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்புறம் அந்த ஆசாரிட்ட வந்து இன்னொரு கேஸ் வருது. இன்னொரு கேஸ் என்னென்னா பொண்ணுங்களை வந்து வீடியோ ரெக்கார்டு பண்ணி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த கேஸ் வருது வருது. அந்த ஆசாரி வந்து இதை எடுத்துகிட்டு வந்து விஜய் திருநங்கைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இன்னொரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே விஜயும் அந்த டோரா திருநங்கை வந்து போகிறாங்க, போய் வந்து அவனை வந்து கொண்டுறாங்க. கொண்டதுக்கப்புறம் வந்து பொம்பளைங்களை வந்து நல்லா இது மாதிரி ஏமாற்றி ரெக்கார்ட் பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்தி நல்லா குத்தி 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 நல்லா அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறார் வந்து இந்த விஜய் திருநங்கை அவளோட ஃபோனில் எடுத்துகிட்டு அவங்களும் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு வர வழியில் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க, லைசன்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பைக் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன், அதுவும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேலே இதுனா காசு எங்கேருந்து வந்தேன், பிச்சை எடுத்தோம் அப்படின்றேன். ஏன் போய் சொல்லாது அப்படின்றான். இல்லை எங்களுக்கு வர வர ஒவ்வொரு கொலை பண்ணுவோம், அது 50,000 கிடைக்கும், அது மூலமாக வந்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். என்ன சாமி இப்படி சொன்னால் நம்ம மாட்டிக்கிறேன், அப்படி சொன்னால் நம்ம மாட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, சரி அவங்களையே நிப்பாட்டி வச்சிருக்கேன் வேறு யாரும் நிப்பாட்டுன்னு சொல்லி அங்கே விட பெரிய அவசரம்னு சொல்லுவார். உடனே வந்து அவங்க அங்கே வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த டோரா திருநங்கை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவான் விஜய். அப்போ வந்து அவங்க அண்ணன் வந்து திட்டி விட்டுருவாங்க டோரா, இதை அவனை தான் வர வேணாம் சொன்னேன் அப்புறம் ஏன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். திட்டதுக்கப்புறம் இருந்தாலும் வந்து விஜய் வந்து விஜயை பார்த்தோன்னே வந்து அவங்க அண்ணன் பயந்து அங்கேருந்து போயிடுவான்.
உனக்கு அப்புறம் உள்ளே போய் அவன் அம்மாவை பார்த்து எப்படி இருக்க மேம், நல்லா இருக்கியா, நல்ல நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி காசெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து போயிடுவான். மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடு, மருந்து சும்மாலாம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு அந்த டோரா திருநங்க வந்து விஜய் திருநங்கையோட திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர் வந்து இவங்க கொலை பண்ணதுக்காண்டி எந்த நியூஸும் வந்து இல்லை. உடனே வந்து அவங்க வந்து தூங்க போகிறாங்க. அப்போ வந்து அவசரம் வந்து வாடகை கேட்குறாரு, வாடகை கேட்குறாங்க வந்து இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த விஜய் திருநங்கைக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு திருநங்கை கொலைன்னு படித்த ஞாபகம் வந்து வரணும். உடனே வந்து எந்த அந்த நியூஸ் வந்து பார்ப்பேன். நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த டோராக்கு வந்து சொல்லுவேன், உடனே வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு அந்த அக்கா திருநங்கைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு வந்து கேட்பான். உடனே வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சாந்தியை யாரோ கொண்டுட்டாங்கண்ணா, சாந்தியை யாரோ கொண்டுட்டாங்கண்ணா அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். உடனே வந்து அவங்க போவாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து அவளை வந்து யாரோ கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு நடந்துட்டுருக்கும். சாந்தி திருநங்கைக்கு நடந்துட்டு இருக்கும்போது வந்து யாரோ ஒரு சின்ன பையன் வந்து கொண்டுட்டான், ஒரு 15 வயசு தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சோகத்தில் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் இந்த டோரா திருநங்கையும் வந்து விஜய் திருநங்கையும் சரக்கு அடிச்சுட்டு அங்கே வந்து கிணம்பி போவாங்க. கிணம்பி பட்டி இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிணம்பி போவாங்க. கிணம்பி பண்ண அந்த பையனை வந்து கட்டுவாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த ரோட்டை வந்து போஸ்ட் ஒட்டிகிட்ருப்பா, அப்போ வந்து வேறு ஒருத்தவங்க வந்து போஸ்ட்டை வந்து கிழிச்சு விட்ருவாங்க. அதுக்கு அவங்க மேலே கல்லை போட்டு அடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு பெரிய இடத்துல வந்து பையன், அவங்க அப்பா வந்து சொல்லுவான், நேற்று யாரையும் ஒரு பொம்பளும் இல்லாமல் ரெண்டங்கிட்ட ஆட கொலை பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நேற்று நைட்டு யார்கிட்டையும் அம்பெடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து அவனை வந்து கணிச்சிருவான். இனிமையாவது வீட்டில் அடங்கி வணங்கிடு அப்படின்னு வந்து அவன்கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே அவன் அவனோட ரூமுக்கு வந்து சிகரெட் பிடிப்பான், கஞ்சா குடிப்பான், இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். அடுத்து வந்து இந்த திருநங்கைக்குனா அந்த 4 திருநங்கைக்கு வந்து பால் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பால் இது பண்ணுறது அது முதல் தடவை இது பண்ணுறது. அதில் வந்து அந்த சாந்தியோட தம்பியும் இருப்பாங்க, அதுவும் அவங்களுக்கும் வந்து நல்லா அந்த பால் இது பண்ணிவிட்டு அதான் சாந்தி நினச்ச மாதிரி அவன் தம்பிக்கு வந்து எல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கு நம்ம இனிமேல் வந்து அவ்வளோதான் சாந்திக்கு பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து இந்த டோரா திருநங்கை வந்து விஜய்கிட்ட வந்து கேட்பான். அதான் வந்து அதுக்கு வந்து இந்த விஜய் திருநங்கை வந்து சொல்லுவாள், அவள் என்ன எப்போ பார்த்தா இப்போ சின்ன பிள்ளை பசங்கிட்டாலும் போக ஆரம்பித்தான், அவளுக்கு தேவை தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். யார் கூப்பிட்டாலும் போக ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு வந்து சொல்லுவாள். உடனே அப்போ வந்து இந்த திருநங்கை வந்து நினச்சிட்ருப்பா, அது பேர் என்ன, டோரா திருநங்கை வந்து நினச்சிட்ருப்பா. அப்போ வந்து டோராவும் அந்த ரமேஷும் வந்து பைக்கில் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து இந்த விஜய் அந்த சாந்தி திருநங்கை வந்து அவகிட்ட வந்து ஒரு பையன் வந்து நின்றுட்டுருப்பான், அவளை வந்து பைக்கில் வந்து ஏற்றி அனுப்பிச்சுட்ருப்பான். அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது பாதி தூரம் போகிறோட என்னடா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரா திருநங்கை வந்து கேட்டுட்டுப்பா. அதுக்கு வந்து அவன் வந்து சொல்லுவான், அவங்க என்கிட்ட வந்து பிச்சை கேட்டாங்க, நான் வந்து 200 ரூபா தொன்ட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன், அதுக்கு தான் வந்து என்னை வந்து அடித்து என்னை வந்து ஏற்றி விட்டாங்க, அதான் நான் சோகத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த டோரா திருநங்கை வந்து ஓகே இருப்பான். அப்புறம் தான் நினச்சி பார்ப்பா, அவள் சின்ன பசங்கள்ட்ட போகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நினச்சிட்டு அழுதுட்டுருப்பான். அப்புறம் அந்த பையன் ஒரு நாள் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருப்பான், பால் வந்து ஒரு காட்டுக்குள்ளே அடிச்சிருவான். அந்த பையன் வந்து போய் பால் எடுக்கிறான்னு சொல்லிட்டு போவான். அப்போ அந்த டோரா திருநங்கையும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரமேஷும் வந்து அவனை கொள்றதுக்காண்டி கத்தியை தூக்கிட்டு போவாங்க. அப்போ வந்து அவன் தப்பிச்சிருவான். உடனே வந்து அவங்க ரெண்டு பேர் ரூமில் போட்டு தங்கியிருப்பாங்க. ரூமில் வந்து அப்புறம் அவங்க அப்பா கூப்பிடுவான், ஆசாரியோட அப்பா கூப்பிடுவா, ஆசாரியோட பையன் தான் அவன், அவன் கூப்பிட வந்து அந்த ரூமை காலி பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் இந்த விஷயத்த வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ஆள் அவன்ட்டு வந்து சொன்னாங்க. அப்பா நேற்று என்ன ஆள் போட பார்த்தாங்க, அவ்வளோ ஒரு ஆள் வந்து 9 அப்படின்னு வந்து சொன்னான். அப்படியா, சரி ஓகே நான் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவான். உடனே கொன்ன அந்த சாந்தியோட வீட்டுக்கு போயிட்டு அவன் தம்பி, அதாவது தம்பி இப்போ தங்கச்சியாக மாட்டிருக்காங்கன்னா அவனை போய் விசாரிப்பாங்க. அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து சொல்லிடுவான், இந்த விஜய் தான், விஜயும் அப்புறம் அந்த டோரா வந்து அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து சொன்னோன்னே வந்து அங்கே போய் வந்து ரெண்டு ஆளுங்க வந்து போய் அதை அவளை பற்றி அவள் வீட்டில் இருக்க ஃபோட்டோட எடுத்து தன்னோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அந்த பெரிய ஆளுக்கு வந்து அனுப்பிச்சோன்னே வந்து அவர் வந்து அவன் பையன்ட்ட கட்டி இந்த ரெண்டு பேரில் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து அந்த அந்த பக்கம் இருக்கடே அப்படின்னு சொல்லி அந்த டோரா திருநங்கை வந்து அடையாளம் காட்டிடுவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ரமேஷை வந்து அடித்து போட்டிருப்பாங்க, ஆசாரியோட பையனை. ஏன் அடித்து போட்டுக்கணும்னு கேட்டால், அதாவது திருநங்கை பின்னாடி போனால் தான் வந்து அவங்க அப்பா வந்து அடித்து போட்டிருப்பாங்க, ஏன் அடித்து போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரா திருநங்கை வந்து எல்லோரும் கொலை வந்துடுவாங்க. வெளியே வந்து விஜய் நின்றுட்டுருக்கா, அவசியம் ஒரு கொலை கொடுத்தா போதும் அவள் உடனே வந்துடுவான், ஒழுங்காக இவங்களை எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரமேஷை காப்பாற்றிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவாள்.
உடனே அந்த சாந்தியோட தம்பி அப்புறம் டோரா விஜி மூணு பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பையனை கொலை பண்ண இது மிஸ்ஸாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரா வந்து சொல்லுவாள். அதுக்கு வந்து விஜய் வந்து ஒன்று நான் இங்கேயே குத்திடுவேன், நீ தான் அந்த விஷயத்தை தலையிடாத அப்படின்னு வந்து சொன்னேன். அப்படி வந்து சொன்னதுக்கு எங்கள் உடனே வந்து அந்த அந்த சாந்தியோட தம்பி வந்து சொல்லுவாங்க, எங்கள் அக்கா அது மாதிரி சின்ன பசங்கள்கிட்ட போகிறது கிடையாது. அன்றைக்கி குழந்தை வந்தப்போ நானும் தந்தேன், அந்த பையன் ரொம்ப மோசங்க, என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு 2 வயசுக்கு 3 வயசு குழந்தை அதை வந்து தனியாக கொண்டு போய் அதை கிட்டத்தை போய் தப்பாக இது பண்ண பார்த்தேன், அந்த பிள்ளையை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் வந்து அந்த பையன் வந்து எங்கள் அக்கா வந்து குத்திட்டாங்க, வந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து விஜய் வந்து கோபமாயிடுவான், இந்த விட இப்படிலாம் பண்ண அவன் வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிடுவான். அடுத்த நாள் வந்து இவன் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிடுவாள். ஸ்கூலுக்கு போய் அந்த பையனை வந்து வெளியே வந்து நின்றுட்டுருப்பான். வெளியே வந்தோடனே அவனை தரத்தி கொண்டு போய் வந்து அவனை வந்து கொண்டுருவாங்க. அந்த பையனை கொண்டுவாங்க, விஜயும் அந்த டோராவும் வந்து கொண்டுருவாங்க. அப்புறம் வந்து அந்த டோரா திருநங்கையும் அந்த ஆசாரியோட பையனும் வந்து அவங்களோட ஆசாரியோட கொடசாமி கோவில் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயம் ஆசாரி தெரிஞ்சிடும். உடனே வந்து அந்த டோரா திருநங்கை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் வந்து ஓட்டர் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த டோரா வந்து கொண்டுட்டு இவனை வந்து இன்னும் நல்லா லைட்டாக உயிரோடு விட்டுட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து அந்த பையன் தெரியும்னா, பையன் வந்து அங்கே ஆசாரி கடைக்கு போனோடனே அவங்க அப்பாயும் வந்து கொண்டுருவான். கொண்டதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சுவோம். விஜய் என்ன பண்ணுவான், அந்த பெரிய ஆளோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் போய் பாம்பு போட்டு அந்த பெரிய ஆளை வந்து கொண்டுருவான். கொண்டதுக்கு அந்த கொண்டதுக்குனால தான் வந்து விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறைய கொலை பண்ணனால தான் வந்து விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விஜயை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த விஜய் திருநங்கைன்னு சொல்லுவாள், எங்களுக்கு எங்கே போனாலும் வந்து மரியாதை கிடையாது, எங்கே போனாலும் வந்து வேலை தரீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் கேட்பாங்க. கேட்டது வந்து ஒரே இருப்படியே வந்து பத்திரிகைக்காரங்கிட்ட இருக்காது. அதோட வந்து இந்த ஃபில்டர் கோல்டு இந்த படம் வந்து கதை வந்து முடியுது. நன்றி.